ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஒரு சூப்பராக டேஸ்டான இறால் 65 தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன இதில் சேர்த்து நல்லா டேஸ்டான ஒரு இறால் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டு ஆரன் ரெசிபிஸ் தமிழ். நான் இதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் இறாலாக இதுக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குடல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார், 1 ஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இங்கே கடலை மாவு வந்து நல்லா பைண்டாகி கொடுக்கும், கார்ன்ஃப்ளார் வந்து நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 லெமன் நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஈரப்பதமே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். இதில் பிசையும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் நல்ல ஸ்மெல் வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், ஏன்னா இந்த இறாலுக்கு நல்ல ஸ்மெல் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஏற்கனவே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு கடாயில் சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நாம் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு இறாலாக இந்த மாதிரி பொறுமையாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அதுக்கு தான் நாம் இறால் எடுக்கும் போதே நம்ம ஒரு பெரிய சைஸ் இறாலாக எடுத்தோன்னா நம்ம 65 செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இறாலை சேர்த்தா மசாலா பிரியாமல் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். 65 மசாலா சேர்த்து இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சிக்கன் 65 மாதிரியே சூப்பராக இருக்கும். இது நல்லா பொறிஞ்சு வரும்போது நம்ம 1 கொத்து கருவேப்பிலை தூவிக்கலாம். இறால் வந்து அதிக நேரம் வேகிறதுக்கு எடுத்துக்காது, சீக்கிரமாக இது வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, உடனே நம்ம எடுத்துடலாம். மேலே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக, உள்ளே இறால் வந்து நல்லா சாஃப்டாகவும் இந்த மசாலாவில் ஊறி கம கமன்னு வாசனையாக சூப்பரான ஒரு இறால் 65 நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் உள்ள மசாலாவை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இறாலில் ரொம்ப ஸ்மெல் வராமல் இருக்க மல்லித்தூளோ இல்லை ஜீரகத்தூளோ நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்கள் பசைஞ்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக மசாலா உதிராமல் இந்த மாதிரி சூப்பரான இறால் 65 நாம் வீட்லேயே செஞ்சிடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஈஸியான டிஷ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மிட்டு ஆரன் ரெசிபிஸ் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.